Hello friends, welcome to my channel Cooking and Beyond by Indu.G. இன்னைக்கு நான் சேவை பண்ணிட்டு இருக்கேன். அது என்னன்னா இடியாப்பம் வாங்கிட்டு அது இடியாப்பம் நம்ம செய்யலாம் வீட்ல இல்லனா வெளிய வாங்கிக்கலாம். அது வாங்கி நல்லா உதிரி உதிரியா பண்ணிட்டு அதல கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நீங்க அப்படியே ரெடியா வச்சிருங்க. அதுக்கு அப்புறம் கடாயில எண்ணெய் போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு இந்த கலந்து இது வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த இடியாப்பம் இது போட்டு இப்படி அதை வந்து இதை போட்டுட்டு அப்படியே ஒரு நல்ல இப்படி கலரி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டிங்கன்னா சூப்பராக இது இடியாப்பம் உப்பான்னு வச்சுக்கோம். இடிய சேவை உப்பா இது ரொம்ப நல்லா இடியாப்பத்துக்கு நம்ம குழம்பு கிழம்புலாம் குருமா இருக்கணும் இல்லை தேங்காய் பல்லாம் அழைக்கணும் அதுக்கு பதிலாக இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு உப்புமா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் காரம்லாம் இருக்கிறதுனால அது இதை மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். இடியாப்பம் நிறையா இருக்குதுன்னா நீங்கள் செய்யலாம் இடியாப்பம் உங்களால் நம்ம செய்ய முடியும்னா வாங்கிட்டு அதே இதே மாதிரி தாளித்து கொட்டிங்கன்னா ரொம்ப சூப்பர். லெமன் ஜூஸ் கடைசியில் தான் ஊற்றணும் அடுப்பு நித்தின பிறகு இப்படி ஊற்றிடணும். அதுதான் இதனுடைய இப்படி நல்லா ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இது இடியாப்பம் சேவை இடியாப்பம் உப்புமா சேவைன்றது இடியாப்பம் தான்.